அப்புறம் மலையாளத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, இப்போ இந்த படம். இதுக்கப்புறம் பெல் பாட்டம் ஒரு படம் அக்டோபரில் எதிர்பார்க்கலாம். அது ஒரு 1980s நடக்கிற க்ரைம் த்ரில்லர். அதுக்கப்புறம் இப்போதான் இந்த மாதம் தான் படம் சைன் பண்ணியிருக்கேன், அக்டோபரில் ஷூட் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. இன்னொன்று வந்து ஜான், டைட்டில் சொல்ல முடியாது, அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது தான் சொல்ல முடியும். மலையாளம் இப்போ ரதீஷ் பாலகிருஷ்ண பொதுவாக ஒரு படத்தில் கூட கரெக்டாக ஐம் ஒர்க்கிங், இப்போ ஷூட்டு போட்டிருக்கேன். இந்த காமெடி கலந்து ஒரு ப்ராஜெக்ட் இறங்கிருக்கேன், எனக்கு கழுவு அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் பண்ணிட்டு எப்படி இருந்தது? சரி, ஏன்னா மாடிக்கும் ஒரு வேற லெவலில் இருக்கும். ஆமாம், திடீர்னு இறங்குறீங்க, ஏன்னா மேட்டுப்பிடி உள்ளத்தெல்லாம் வேற லெவலில் இருக்கும். ஆமாம் ஆமாம், இந்த மாதிரியான பட்டாளங்கள் தான் இருக்கும். ஸோ நான் எனக்கு வந்து நிறைய இன்டர்வியூஸ் நிறைய விஷயம் என்னென்னா, எனக்கு எனக்கு காமெடின்றது வந்து நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற ஒரு ஜானர். ஏன்னா காமெடி அவ்வளோ ஈஸி கிடையாது. காமெடி இஸ் அ சீரியஸ் பிஸ்னஸ்ன்னு ஒரு கொட்டேஷன், காமெடி இஸ் அ சீரியஸ் பிஸ்னஸ்ன்னு ஒரு கொட்டேஷனே இருக்குது. ஸோ எனக்கு அது கம்ஃபர்டபுளாக பண்ண வருமா, ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்ட் காமெடி எனக்கு வருமா, இன்னும் யாமருக்க பயம் இருக்குது, வளவரம் வளவரம் இருக்குது. ஆனால் அது ஃபுல் ஃப்ளெஷ்டு கமர்ஷியல் காமெடி என்டர்டெய்னர், இது என்னோடய ஜோன் வெளியே இருக்கிறதால கதை சொல்லும்போது, கதை சொல்லும்போது நான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவேன், 50% தான் என்ஜாய் பண்ணிப்பேன். எழுத்தில் இருக்கிறது படத்தில் வரும்போது காமெடி ஜாம்பவங்கள் அதை டெலிவர் பண்ணும்போது 100% கம்ப்ளீஷன் இருந்துச்சு. அதனால அவங்களும் சேர்ந்து நானும் ட்ரை பண்ணலாம், இது ட்ரை தான், இந்த ஜாரம் எனக்கு செட் ஆகுமா நான் ட்ரை பண்ணியிருக்கேன். என்ன நம்பின சின்னசாமி சாருக்கும் நன்றி, நம்பின ராம்நாத் சாருக்கும் நன்றி. நிறைய பொள்ளாச்சி, ஆலியா டேம், திருமூர்த்தி மலை, இந்த சரௌண்டிங்ஸ், காக்கா குத்தி பாறை, இந்த இடத்துல அந்த சரௌண்டிங்ஸ் பண்ணி என்னென்ன சீனுக்கு எங்கே சுட்டாலும் பார்த்துட்டு வந்து அதை செட் பண்ணி செட் பண்ணி வச்சுட்டோம். அப்புறம் அங்கே ஷூட் பண்ணோம். என்னோட கையடாகும் அது நல்லதாக ஜெயிலுக்கு போனோம், அதெல்லாம் பதினெட்டு வெயிட் பண்ணி கட்டுவாங்க தாலி. அதனால்தான் அவரு கல்லு கட்டிட்டு போயிட்டாரு, அதனால்தான் அவரு ஸ்டேட்டா கட்டிட்டு போயிட்டாரு. மொட்டையை வச்சு மிரட்டி கொஞ்சம் மட்டராஜன் வச்சு மிரட்டி கட்டிட்டு போட்டா தப்பிச்சுக்கலாம், நான் கட்டலையா, அவங்க தான் எங்களை மிரட்டி கட்ட வச்சுட்டாங்க, தப்பிச்சுக்கலாங்கிறதுக்காக அந்த பிளான் பண்ணிட்டாரு. பில்லாங்க அப்புறம் உங்க அண்ணன் வந்து தலை கூட இணைவே இல்லை, அஜித் சார் கூட நானே சொல்றேன், பண்ணிருக்கேன். இதுக்கப்புறம் நான் பண்ணுற படமும் ஒரு க்ரானிக் ஆல்கஹாலிக் பற்றி ஒரு கதை, அது கொஞ்சம் புது ஏரியாவில் தான் இருக்கும். எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு ஆசை. என்னோடய பண்டிகையாக இருக்கட்டும், யாமிருக்க பயமாக இருக்கட்டும், கழுகு எடுத்துட்டோம், இதுக்கு முன்னாடி நம்மளால் படங்கள் வந்ததில்லை. அந்த ஒரு ஸ்பேஸில் அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரீட் ஃபைட்டை பற்றின படம் வந்ததில்லை, கழுகு அந்த பாத்த தூக்குற கதை வந்ததில்லை.
எனக்கு வர கதையில எனக்கு பெஸ்ட் கதை தான் என்னால சூஸ் பண்ண முடியும். ஸோ ஆஸ்பைரிங் டைரக்டர்ஸ் என்ன எழுதுறாங்களோ அவங்க மைண்ட்ல இந்த தாட் வந்துச்சுன்னா என்ன அப்ரோச் பண்றாங்க. சார், நான் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி நான் ஃபைட் கிளாஸ்க்கு போனேன் 6 மாதம். அதுக்கப்புறம் நான் எனக்கு நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும், எனக்கு என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய தியேட்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஏதாவது ஒரு கும்பல் இருந்துச்சுன்னா அவங்க என்டர்டெயின் பண்ணுறது நான் தான் ஃபஸ்ட்டு. ஸோ எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் இல்லை. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். அது ஒர்க் அவுட் ஆகிருக்குன்றது கடவுள் கொடுத்துருக்கான். டிக்கெட் விலை ஏற்றுறது பத்தி கமெண்ட் பண்ற அளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆனா ஏத்துனா மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், அது உண்மைதான். ஆனா எனக்கு தெரிஞ்ச பாஷையில் வந்து படம் மட்டும்தான் இருக்கு, பெரிய படம் சின்ன படம் இல்லை. அதை தாண்டி வந்து ஓடுற படம் ஓடாத படம் இருக்கு. ஹிட் ஆன படங்கள் ஆட்டோமேட்டிக்காக பெருசாகுது. பெரிய மெகா பட்ஜெட்டில் பண்ற படங்கள் நல்லா இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக சின்னதாக இருக்கு. ஸோ இது ஒரு டிபேட்டாகவே பண்ணலாம், எது பெரிய படம் எது சின்ன படம். நல்ல படம் அதான் சொல்றேன். இன்னொரு விஷயம் தெரியுங்களா, ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொன்னா அதே சின்ன படம் நீங்க சொல்லி சின்ன படம் நல்லா இருந்துச்சுன்னா 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க. இப்போ தமிழ் ஆடியன்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அப்படி சொல்லதான் விலை ஏற்றாலும் இருக்கனாலும் ஒரு படம் நல்லா இருக்கு தரமா இருக்குன்னா அந்த தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸுக்காக ஆடியன்ஸ் தியேட்டருக்கு கண்டிப்பா வராங்க. யாருமே வரல என் படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உட்காரக்கூடாது. வரலன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதை தேட ஒன்றை தவிர ஆடியன்ஸ்ல நம்ம சொல்லக்கூடாது. படம் ஜூலை 7 தமிழர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது. நம்ம தோனி பர்த்டே அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. 7/7 தோனியோட பர்த்டே அண்ட் நம்ம தலையோட பர்த்டே அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது படம் 7/7. ஸோ எல்லாரும் அம்மா தோனி பர்த்டே 7/7 எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கணும். தோனியோட ஆசிரியர் தோனியோட தோனியும் கூட்டிகிட்டு போய் பாருங்கள். ஸோ இந்த படம் ஓடணும், உங்கள் சப்போர்ட் தேவை. தேங்க்யூ வெரி மச்.